ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் நான் ஒரு கப் அளவு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதிலே வந்து ஒயிட் கலர் வெரைட்டியும் இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்புக்காக இன்றைக்கி நம்ம வெல்லம் எடுத்துக்குவோம். வெல்லம் வந்து இந்த மாதிரி துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவிட்டு நம்ம அவல் எடுத்தோம்ல, அதே கப்பில் கால் கப் அளவு வெல்லம். இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காயோட விதைகளை மட்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம வச்சுருந்த அவலை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருவோம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல ஸ்மெல் வரும். இது வந்து ப்ரௌன் கலராக இருக்கனால உங்களுக்கு கலர் அவ்வளோவா தெரியாது, ஆனால் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வறுபட்டுரும் நல்லா. உங்களுக்கு வந்து பார்க்க தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள். நமக்கு வந்து நல்லா உடைக்க வரணும் அவலை. இந்த மாதிரி எடுத்து உடைச்சி பாருங்கள், நல்லா ஈஸியாக உடையணும். இதுதான் கரெக்டாக இருக்கும் மிக்சியில் போடுறதுக்கு. நல்லா அரைப்படும், அப்போ தான் மிக்சியில் போடல. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு தட்டில் மாற்றிடுறேன். தட்டில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக ஆற வச்சுருவோம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜார் எடுத்துட்டேன், இதில் அந்த அவலை போட்டுக்கலாம். அவல் போட்டதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருவோம். நல்லா நைஸாக அரைக்கணும், அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஏலக்காயை ஆட் பண்ணணும். அடுத்து வெல்லம் கால் கப்பு, இதையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா நமக்கு நைஸான பவுடராக கிடச்சிரும். இந்த மாதிரி இருக்கணும் நைஸாக, அப்போ தான் லட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கணும். அதனால் நெய் வந்து அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் நெய் தேவைப்படும். இதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவு தேவைப்படும். இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அவல் அதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு முதல்ல எடுத்து எல்லாத்தையும் போட்டுடுறேன். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெய் ஆட் பண்ணணும். எல்லா நெய்யும் ஊற்றிட வேண்டாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு நெய் ஊற்றினா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள், நமக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்குது. நமக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படும்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் பிடிச்சி பார்க்குறேன், எனக்கு வந்து மாவு வந்து உதிராமல் வருது. இப்போ கரெக்டாக இருக்குது, உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுக்கப்புறம் நெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ நமக்கு ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி. இதை நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நமக்கு கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்தால் 1 கப் அளவு அவலுக்கு இந்த சைஸில் உருட்டினீங்க அப்படின்னா 10 உருண்டைகள் வரும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.